ஹை ஃப்ரெண்ட்ஸ், பழைய வீடியோவின் தொடர்ச்சி தான் இது. ராட்டினத்தில் ஏறுறதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி வெளிநாட்டவர்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், ஆளுங்களை ஏற்றிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக பின்னாடி போயிட்டுருக்கு. பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தாங்க போயிட்டுருக்கு. இந்த பாக்ஸ் நம்பர் 4, இதில் பாருங்கள் நம்ம இந்திய நண்பர்கள் தான் ஏறி போயிட்டுருக்காங்க. பாருங்கள், இந்த ராட்டினத்தில் இதுதான் பாக்ஸ் நம்பர் 1, இதுலேயும் பாருங்கள் நம்ம இந்திய நண்பர்கள் தான் ஏறி போயிட்டுருக்காங்க. 1வது பாக்ஸுக்கு அடுத்ததாக 28வது நம்பர் பாக்ஸ் வந்திருக்கு. பாருங்கள், அதனால் இந்த ராட்டினத்தில் மொத்தம் 28 பாக்ஸ் இருக்குதுங்க. அதே சமயத்தில் அங்கே பாருங்கள் அடுத்த பாக்ஸில் ஆட்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், நாங்கள் வந்து அதுக்கு அடுத்த வரக்கூடிய பாக்ஸில் தான் ஏற முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 26வது நம்பர் பாக்ஸ்லேயும் எங்களுக்கு முன்னாடி உள்ள ஆட்கள் வந்து ஏறிட்டாங்க. அடுத்ததாக 25வது நம்பர் பாக்ஸ் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா டின்னர் பாக்ஸு. அந்த டின்னர் பாக்ஸு யார் டின்னர் சாப்பிட போகிறாங்களோ, அதாவது சாப்பாடு சாப்பிட போகிறாங்களோ, அவங்க தான் அந்த வழக்கம் அதில் ஏறுவாங்களாம். இந்த ஸ்ட்ரக்சரை பாருங்கள், அந்த வீல் எப்படி சுற்றுது பாருங்கள். ஸோ இந்த வீல் தான் அந்த ராட்டினம் முழுக்குமே அங்கங்கே இருக்குது. இந்த டின்னர் பாக்ஸுக்கு நம்ம நார்மலாக கட்ட வேண்டியதை விட கொஞ்சம் அதிக அமௌண்ட்டு கட்டணுமா, ப்ளஸ் 2 ரவுண்டு வருமா, 1 ரவுண்டு வேண்டியதில் 2 ரவுண்டு, ஸோ 1 ஹவர் ட்ராவல் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ராட்டினத்துக்கு கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உள்ளடி போகிறோம். Thank you. Hi friends, முன்னாடி வந்துட்டோம். நான் பாருங்க, நீங்க பின்னாடி உள்ள பாக்ஸ் பாருங்க. இங்க பாருங்க, எப்படி இருந்துச்சு ஒரு சர்க்கிள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டோம். இங்கே பாருங்க, எங்கள் கூட வந்து யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு ஃபேமிலி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க, நாங்கள் 2 பேர். ஸோ மொத்தம் இந்த கேபினில் 5 பேர் கவுண்டு. பின்னாடி பாருங்கள், இந்த அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க ஏறுறதுக்காண்டி. எங்கள் கேபின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 24. மணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2:50 ஆச்சு. 2:50 கரெக்டாக ஏறிட்டோம். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. எத்தனை மணிக்கு ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். கரெக்டாக 2 மணிக்கு வந்தோம். நீ பாருங்கள், அந்த பின்னாடி அங்கே பாருங்கள் ஆள் இருக்காங்கள, அந்த இடத்துல தான் நாங்கள் என்ட்ரி போட்டாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரோட வியூஸை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. நான் தங்கியிருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பாருங்கள் இருக்குது. இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங் பக்கத்தில் தான். ஸோ இங்கேருந்து நம்ம நடந்தே போயிடலாம் நம்ம தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு. இருந்தாலும் நம்ம MRT எடுத்து வந்துட்டோம். சரிங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ கப்பல் அங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ ஹார் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள் பெரிய கப்பல், அங்கே பாருங்கள் ஒரு பெரிய கப்பல் இருக்குது பாருங்கள். பெரிய கப்பல் இங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று பறந்து போகுது பாருங்கள். இது என்ன பறக்குன்னு தெரியல. இங்கே பாருங்கள், பாராஷூட் மாதிரி பறக்குது பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த ராட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே இந்த மாதிரி ஒரு டிவி இருக்குது. இந்த டிவியில் வந்து சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்ச்சரையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் கல்ச்சரை பற்றி சொல்கிறாங்க. அந்த டேக்கா மார்க்கெட்டு, நான் பழைய வீடியோலாம் காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த இதை பற்றி காமிக்கிறாங்க பாருங்கள். 1920 இதே டேக்கா, அதாவது லிட்டில் இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பாருங்கள் வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் லிட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்தஃபா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷாப்பிங் சென்டர் நான் வீடியோலலாம் காமிச்சிருப்பேன். சிங்கப்பூரில் கூடிய பெரிய ஷாப்பிங் சென்டர் தான் இது. அது பெரிய ஷாப்பிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பாருங்கள் இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள லிட்டில் இந்தியாவில் அந்த தை பூசத்தின் போது தேர், இந்த பால் குடம்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க பாருங்கள். தீபாவளிக்காக இந்த சரங்குன்றோட அலங்காரப்படுத்திருப்பாங்களா, லைட் வச்சு பழைய வீடியோவில் காமிச்சிருப்பல்ல, அதெல்லாம் காட்டுறாங்க பாருங்கள். பால் குடம் காவடியெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். இங்கே இது மெரினா பேயா, ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரியவே புரியாதுங்க. இந்த சைடெலாம் ஓட்டி வண்டி வந்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ரூட் அங்கங்கே இருக்கும் ரோடு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன்.
ஸோ நம்ம நம்ம போகிற இடத்துக்கு தவறுதெல்லாம் மாறி போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த ரோட்டு பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எப்படியும் 20 நிமிஷம் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுங்க. அந்தளவுக்கு சுத்த விட்டுருங்க. கீழே வரைக்கும் ஒரு ரோடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோடு தாங்க அந்த சைடு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளடங்க விளையாட்டு மையம்னு சொல்லிட்டு பழைய வீட்டிலலாம் காமிச்சிருப்பேன், அதுதான் இந்த பில்டிங்கு. ஸோ உள்ளடங்க விளையாட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடத்துவாங்க சிங்கப்பூரில். கப்பல் பாருங்க, எவ்வளோ கப்பல் வந்துருக்கு பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு இருக்கு பாருங்க கப்பல். ஸோ அதனால தான் சிங்கப்பூர் ஹார்பர் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கும் போகணும். அவ்வளோ சரக்கல் வந்து சிங்கப்பூருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கப்பலை வந்து உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். இங்கிட்டு பாருங்கள் எவ்வளோ கப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் இருக்கிறதுலே பெரிய கப்பலாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பெரிய கப்பல் அது. பாருங்கள் கப்பல் பில்டிங்கை பாருங்கள், கப்பல் பில்டிங் பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பர் பாருங்கள் இருக்குது. கப்பலாக நிற்கிது பார்த்தீங்களா, ஹார்பர். ஸோ இந்த இடம் தான் அந்த கடலுக்கும் அந்த மெரினா பேயில் உள்ள தண்ணிக்கும் சந்திக்கக்கூடிய இடம் இது தான் பாருங்கள். அந்த சைடு கடல், இங்கிட்டு மெரினா பேக்கு உள்ள அந்த தண்ணி சைட்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் இருக்குது இதுதான் டாப்பு பாருங்கள். இன்னும் ரெண்டு பாக்ஸு, இப்போ இந்த பாக்ஸு இதுக்கு அடுத்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுலே டாப்பு புரிஞ்சுதில்லை. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா நம்ம ரொம்ப டாப் ஆகிட்டோம்னு அர்த்தம். நான் கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பாதி டிராவல் வந்து முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் ஹைட்டானதால் மறுபடியும் உங்களுக்கு வந்து சிங்கப்பூர் சரௌண்டிங் ஏரியாலாம் காட்டுற பாருங்கள். இவரையும் எவ்வளோ பில்டிங் இருக்கு சொல்லி பாருங்க அழகா. ஹோல் சிங்கப்பூர் நீங்க பார்க்கலாம் இங்கேருந்து. கப்பல் தாங்க இந்த கடலை பார்க்கும்போது எவ்வளோ கப்பல் வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது பாருங்க. எல்லாம் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ண முடியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நம்ம பாதி ட்ராவல் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹைட்டான பொசிஷனில் இருக்கோம். ஸோ கப்பல் பில்டிங்க்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கப்பல் பில்டிங்க்கு மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது பாருங்க. இங்கே பாருங்க அந்த மெர்லைன், மெர்லைன் சொல்லிட்டு தனி சிங்கத்தில் தண்ணி விட்டு இல்லையா, அது இங்கேருந்து தெரியுது பாருங்க, நல்லாவே தெரியுது பாருங்க ஜூம் பண்ணி மெர்லைன். ஸோ மெர்லைன் பார்க்க அங்கே இங்கே இந்த ஸ்டேஜ்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சிங்கப்பூரில் ஏதாவது விசேஷம் அந்த நேஷனல் டே இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இங்கே தான் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஸோ அந்த தண்ணியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சாகசம் நடக்கும் நடக்கும். இந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த தண்ணி இங்கேருந்து லிங்க் ஆகி இங்கே வந்து இங்கே பாருங்க தண்ணி போதா, இதில் வந்து இதில் வந்து இதில் வந்து அங்கே போயிட்டு இந்த கடலில் வந்து கடல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருந்துச்சு பாருங்க. ஆ ஸோ இப்போ வந்து நம்ம நல்லாவே டாப்பில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தான் டாப்பில் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நெருக்கி கீழே இறங்கிட்டோம். இங்கே பாருங்கள் கீழே உள்ள வியூஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேபின்லேருந்து இறங்க போகிறோம். இங்கே பாருங்கள் நெருக்கி வந்துட்டோம். அவ்வளோ தான், அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கக்கூடிய ஸ்டேஜ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கீழே இறங்கி போக போகிறோம். நான் கூட இதில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா ஹைட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இதில் ஏறினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எந்த ஒரு பயமே கிடையாது, ஏன்னா ஃபுல்லாக நம்மளை கவர் பண்ணி இந்த கேபின் கவர் பண்ணி ப்ரொடெக்ஷனில் தானே இருக்குது. நண்பர்கள்லாம் ஏறுறதுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. நாங்கள் வெளியாகிறதுக்காண்டி வெயிட் பண்ணுறோம். வெளியாயிட்டேன், தேங்க்யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வெளியாகிட்டோம். இங்கே பாருங்கள், நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு இல்லை போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ளேயர் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு வெளியாகும்போது இந்த ஷாப்பிங் கடை இருக்குது பாருங்கள், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கடையில் பசங்கள், சின்ன பசங்களுக்கு தேவையான ஜாமை தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பசங்க கண்டிப்பாக வாங்க சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள கவர் பண்ணுறது கண்டி வச்சுருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஃப்ளேவரை முடிச்சுட்டு இந்த கப்பல் பில்டிங் காட்டுற பாருங்கள். நான் போன வீடியோவில் அந்த கப்பல் பில்டிங்லேருந்து அங்கே பார்த்திங்களா இருக்குது அந்த மெர்லைன் பார்க்னு சொல்லிட்டு, அங்கே போகிறதுக்கு நான் எங்கெங்கோ சுற்றினேன். ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த அந்த ஸ்டேஜ்லலாம் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, அதனால் விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வழியாக, இந்த ஃப்ரிட்ஜில் பாதியிலே அன்றைக்கி வந்து விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் வழியாக வந்தோம் அப்படின்னா, அந்த கப்பல் பில்டிங்லேருந்து இது வழியாக வந்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி அப்படியே இது வழியாக போயிட்டு இப்படியே கரெக்டாக அந்த மெர்லைன் பார்க் இல்லையா அந்த இடத்துக்கு போயிடலாங்க. ஓகேங்களா, மெர்லைன் பார்க் அந்த இடத்துக்கு ஈஸியாக போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து அங்கே போகிறதுக்கு 10 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, எங்களோட ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. எங்களுக்கு பின்னாடி பார்த்திங்களா இருக்குது சிங்கப்பூர் ஃப்ளையர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராட்டினோம், சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கரெக்டாக 30 நிமிஷம் ஆச்சு. மொத்தம் அதில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டிங்கன்னா 28 பாக்ஸ் இருந்தது. நாங்கள் ட்ராவல் பண்ணது 24வது பாக்ஸு. கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்படியே நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போகிறோம். பின்னாடி இருக்கு பாருங்க கடை, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, நீங்களும் வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.